கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம வந்து இந்த புக் ஆஃப் மேத்யூ ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. மேத்யூ சப்ஜெக்ட் ரெடியாக இருக்கு, பட்டு அது தேவன் சித்தம் இருந்தால் நாளைக்கு டைம் இருந்தால் நான் நாளைக்கு போடுறேங்க. இன்றைக்கி வந்து என்னென்னாக்கா ஒரு ஜென்ரல் சப்ஜெக்ட்டு. என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு கொடூரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரெண்டு சாவு, ஒன்று வந்து என்னுடைய கசின் மாமா பையன் அம்மாவுக்கு அண்ணன் பையன் செத்துட்டார், இன்னொன்று வந்து நம்மளுடைய பிரதரு சர்ச் பிரதரு நம்ம கிரைஸ்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவர் இருந்துட்டார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்னொரு சகோதரர் இருந்தார். அப்புறம் நிறைய சகோதரர்கள் வந்து குவாரண்டைன் ஆகிருக்கிறாங்கோ, தனிமைப்பட்டிருக்கிறாங்கோ, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்கோ. அப்புறம் என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சிலர் மறித்திருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த காலத்தில் வந்து நம்ம என்ன எப்படி கொரோனாலேருந்து காப்பாற்றி கொள்ளப்படுறதுன்ற பற்றி நான் பேசுறதில்ல, கொரோனா பற்றி பேசுறதில்ல, தினம் சேர்த்து இருந்தால் அது இன்னொரு நான் பேசலாங்க. பட் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. பைபிளில் வந்து சில பிரின்சிபல்ஸ்னால் கொள்கை அல்லது சில பிரமாணங்கள் இருக்குது. அந்த பிரமாணங்கள் அல்லது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் நம்மளும் ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலாக. இப்போ நமக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பார், கண்டிப்பாக பைபிளில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாக கூட இருக்கலாம், உலக மாம்சத்தின்படியாக இருக்கலாம், இல்லை ஆவிக்குரியமாக கூட இருக்கலாம். அது நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி இல்லை சைமல்டைன்ஸாக ரெண்டுமே நம்ம கூட ஃபாலோ பண்ணலாம், அது நம்மளே கம்பேர் பண்ணிக்கலாம். அது என்னென்னா, பைபிளில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஏழு விஷயங்கள் வந்து நம்ம பற்றி, நம்மளை அழைப்பு பற்றி பேசப்பட்டிருக்கிறாரு. செவன் திங்ஸு, நம்ம அதை பற்றி ஏழு விஷயங்கள் பேசுறதுல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக் ஷுர் யுவர் காலிங் அண்ட் எலெக்ஷன் அப்படின்றாரு. உங்களுடைய அழைப்பையும் உங்களை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு வார்த்தை கொடுத்தாரு, என்னன்னாக்கா வி ஆர் கால்டு டு பி எ சோல்ஜர். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு போர் சேவகனாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி சப்ஜெக்ட்னா காட் வாண்ட்ஸ் டு பி எ குட் சோல்ஜர், ஒரு நல்ல போர் சேவகனாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றத தேவன் நமக்கு அந்த அழைப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ போர் சேவகனை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், நம்ம மூத்த சகோதரர்கள் பேசியிருக்கிறாங்க, மற்ற சகோதரர்கள் பேசியிருக்கிறாங்க. பட்டு வந்து இதில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல, ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அது, பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிருக்கக்கூடிய விஷயம். இதில் நம்ம யார் பக்கம் இருக்கிறோம் அப்படின்னா, வி ஆர் ஆன் த காட் சைடு, நம்ம தேவன் பக்கத்தில் இருக்கிறோம். அப்போது காடா டெவிலா, காடா சேட்டனா, குட்டா ஈவிலா, ரைட்டா ராங்கான்னு பார்க்கும்போது நம்ம வந்து காட் சைடில் இருக்கிறோம், ரைட் சைடில் இருக்கிறோம், குட் சைடில் இருக்கிறோம், நல்ல விஷயங்களில் இருக்கிறோம். நம்ம வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தில் 14வது வசனம் நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம சர்ச் கிளாஸஸில் இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். 17:14 என்ன சொல்கிறாருனாக்கா, ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 14வது வசனத்தில், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர்களுடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். இந்த வசனம் என்ன இருக்குதுனாக்கா, நம்ம ஆட்டுக்குட்டி ஜெயிப்பார், ஏன்னா அது கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜமாக இருக்கிறதுனால இட் இஸ் தி பேட்டில் இஸ் ஆல்ரெடி வான். கடவுள் வந்து இது ஜிஎஸ் வந்து நமக்கு பேட்டில் வான் பண்ணிட்டார். இப்போ என்ன கேள்வினா, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாக இருக்கிறார்கள். அப்போ இங்கே வந்து 3 aspects ஆஃப் அவர் காலிங் பற்றி பேசுகிறார், 3 வகை கண்ணோக்கத்தில் நம்மளுடைய அழைப்பை பற்றி பேசுகிறார். நம்ம சர்ச் கிளாஸில் அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்ட, உண்மையுள்ளவர்களை பற்றி படிச்சிருப்போம். பட் நம்மளோட காலிங்கை வந்து 3 aspects நம்ம பார்க்கலாம், 3 விதத்தில் 3 நோக்கத்தில் நம்ம பார்க்கலாம். அது நம்ம பார்க்க போகிறதுல இப்போ தேவன் சித்த அது கூட. பட் நம்ம இங்கே என்ன சொல்ல வரோன்னா, மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறாரு, ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. ஸோ அவர் ஜெயிச்சிட்டாரு, அதனால் நம்ம வந்து அந்த சைடில் இருக்கிறோம். நம்ம ஆகையால் நம்ம வந்து ஒரு நல்ல சோல்ஜராக, ஒரு பேட்டில் ஃபீல்டில் ஒரு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சோல்ஜராக அவரோட கூட நம்ம யுத்தம் பண்ண போகிறோம். அதனால தான் நமக்கு எழுதும் போது, தட் தேர் ஃபோர் என்ஜியோர் ஹார்ட்னஸ் ஆஸ் எ குட் சோல்ஜர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, நீ நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவினார். 2 தீமோத்தேயு 2 2:2 3-5 வருது, நீயோ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய்
தீங்கு அனுபவி. அப்போ நம்ம யாருன்னா ஒரு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறது. ஒரு போர் சேவகனோட வாழ்க்கையில் இப்போ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் அப்படின்னும் போது எல்லா சோல்ஜர்ஸும் நாட் தி ஃபைட்டர், ஒரு போர் சேவகர் கிடையாது. வேறு ரெஜிமெண்ட்டும் இருக்கும் மிலிட்ரியில், ஆனால் இவங்க எல்லாமே அவங்க இல்லை, அவங்க எல்லாமே இல்லை, எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் மேலே டிபெண்ட் ஆகிருப்பாங்க. இப்போ எம்ஏஜி வந்து பேட்டிலில் வார் பண்ணலைன்னா கூட அவங்களோட பங்கு அந்த பேட்டிலில் வார் பண்ணுறதுக்கான பிரிட்ஜிங்கு கட்டுறது அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் இல்லையா, அது அதுக்கு பேர் இன்ஜினியர் தான் எம்ஏஜி. அந்த மாதிரி ஒர்க்குக்கு அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. ஏசி சென்டர் ரெக்கார்ட்ஸுங்க மெயின்டைன் பண்ணுறது, மெடிக்கல்லு, ஏர்ஃபோர்ஸ், அந் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இல்லாமல் ஒருத்தர் இல்லை கிடையாது. ஆனால் ஒரு ரியல் பேட்டில் ஃபீல்டில் ஒரு போர் பண்ணக்கூடிய சோல்ஜருடைய லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிசிப்ளின்டு, ஹார்ட் ஒர்க்கிங்கு அண்டு அவருடைய ட்ரைனிங்கு ப்ராசஸ் இதெல்லாம் வந்து மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி உலகம் முழுவதும் நம்ம வந்து அநேக விதமான போர்களை நம்ம பார்த்துட்டு வரோம். நாட் ஃப்ரம் நாங்கள் நாட் நவ், இட் இஸ் ஃப்ரம் த பிகினிங். ஆரம்பத்துலேருந்து யுத்தத்தில் நிறைய போர்கள், டிஸ்ட்ரக்ஷன், அங்கே ஒருத்தரை ஒருத்தரை அழிச்சிக்கிறது. நம்ம புக் ஆஃப் ஜோஷுவாவில் கூட நிறைய வார்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டு வரணும். ஆனால் நமக்கு ஜீவ சொல்கிறார் என்னென்னா, ஒரு நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கு அனுபவின்றார். அப்படின்னா என்னென்னா, தீங்கு நம்மளுக்கு வரும், நீ வந்து அனுபவி அப்படின்னு சொல்ல, நல்ல போர் சேவகனாக அனுபவி அப்படின்றார். இன்றைக்கி ஒவ்வொருவருடைய மனுஷனுடைய இருதயத்துலேயும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு போர் தான், ஹார்ட்டு மைண்ட்லேயும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறீங்க போராட்டமே இருக்குது மனுஷனுக்கு. ஒரு அடிக்ஷன், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி அதுலேருந்து வர முடியாமல் விட முடியாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிறைய போராட்டங்களை சந்திக்கிறாங்க. ஒரு டிசீஸு, ஏதாவது ஒரு வியாதி வந்தால் அந்த வியாதியிலேருந்து வெளியே வர்றதுக்காக நிறைய போராட்டத்தை போராட்டிக்கிறோம். அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் கொரோனாவே பெரிய வியாதியாய் ஜனங்க அதில் போராடிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹங்கிரி, பசியில் ஜனங்க போராடுறாங்க. அண்டு சர்வைவல், எப்படியாவது உயிர் வாழணும், பிழைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்குறோம். பேட்டில்ஸுங்க, யுத்தங்கள் அண்டு டொமஸ்டிக் பேட்டில், அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சிவில் வார்ஸ் மாதிரி, உள்நாட்டு போர், இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள், இமோஷ்னலாக மென்டலியாக மனுஷனுக்கு வந்து நீங்கள் நிறைய போராட்டி நிறைய பேர் இதனால் சூசைடெல்லாம் லெவலுக்கு வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ ஜிஎஸ் சொல்கிற என்னன்னாக்கா, நீ ஒரு நல்ல போர் சேவகனாயிரு, உன்னை அழைத்தவருக்கு நீ என்ன இருக்கணும்னாக்கா உண்மையாருன்றார். அந்த தீமோத்திக்கு மறுபடியும் நம்ம வாசிக்கும் போது, பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது இதெல்லாம் நடக்கும் உலகத்தில், பட் நம்ம நல்ல ஒரு போர் சேவகனாக இருந்தே இருக்கணும். ஸோ 2 தீமோத்தி 2வது அதிகாரம் மறுபடியும் 3-5 வசனம் வாசிக்கிற, 2 தீமோத்தி 2:3-5, நீயோ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவின்றார். நல்ல போர் சேவகனாய் அனுபவி, தண்டியில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவலகளில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்பட மாட்டான் அப்படின்றது. ஸோ என்ன சொல்கிறேன், இங்கிலீஷில் படிக்கும் போது டீமே, ப்ளீஸ் ஹிம் ஹூ ஹேவ் சூசன் ஹிம் டு பி எ சோல்ஜர். நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார், நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறார். அதனால் சொன்னேன், நம்ம சில விஷயங்கள் தேவன் நமக்கு 7 விஷயங்கள்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படி நம்மளை சூஸ் பண்ணியிருக்கும் போது, நம்மளை அழைச்சிருக்கும் போது, அல்லது நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கும்போது, நம்மளை யார் தெரிந்து கொண்டாரோ அவங்களுக்கு நம்ம வந்து உண்மையாக இருக்கணும், அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், அவங்கள பிரியப்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியன்றது. அந்த ஒரு பிரின்சிபல்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாரு. அப்போஸ் நாங்கள் பவுல் வந்து தீமோத்தி எழுதும் போது அவர் நிறைய போர் சேவகர்கள்லாம் லைஃப்பில் பார்த்துருப்பார். போர் சேவகர்களுக்கு முக்கியமாக நம்ம ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம், ஃபியர் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. ஸோ பயம் எந்த அளவுக்கு ஒரு ஒரு சோல்ஜரை நாசம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கும்போது, இதில் நம்ம முக்கியமாக இன்றைக்கி ஒரு 3 பிரின்சிபல்ஸ் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம். அந்த பிரின்சிபல்ஸில் முதல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, முதல் கொள்கை என்னென்னா, அவர் வந்து பேட்டில் ஃபீல்டில் இருக்கணும், வார்ஃபேரில் இருக்கணும், யுத்தம் பண்ணணும். ஒரு சோல்ஜர் வந்து யுத்தம் பண்ணணும், ஜெயிக்கிறதுக்கு. செகண்டு, ஃபஸ்ட்டு என்னென்னா, இ ஷுட் பேட்டில், அவர் போராடணும். அதனால் அவர் சொன்னார், தேர் ஃபோர் என்டியூர் ஹார்ட்னஸ் ஆஸ் எ குட் சோல்ஜர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னர். நீயோ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகனாய் அப்படின்னும் போது, இது இன்னொரு அர்த்தத்தில் சொன்னால்,
और वारफेर पार्टिसिपेट पड़नों अद इन्वॉल्व आगनों अल्ला इन्वॉल्व आना था और जेक मुडियो इन्वॉल्व आगनों सो नम्ब वंदे वारे पन्नाम अब ना सोल्जर चल मुझे और ना सोल्जर अंत बैटल वो फैटल इन्वॉल्व आगनों इत नम्ब नरे एक्सापल्स को पौले एलबोदर ओबोद इवती आर्द फर्स्ट को 926 आदल ना निश्चयम ओडेन आगयते अड़क्रवन सिल निचय ओडमाटे अन् ऐल नाट रन सो अनसटनली अनसटनली कॉन्फिडेंस और ओडर ओट और होप अलग अलक अर्क इलाम ना ओडमाटे அது நேரத்தில் ஸோ ஐ ஃபைட் நாட் ஆஸ் ஒன் தட் பீட் தி ஹேர் இல்லை காற்று அடிக்கிற மாதிரி இருக்க மாட்டேன்றார். இதெல்லாம் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டு கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்ல போராட்டத்தை போராடினே தீமத்தி ஆறு பன்னெண்டில் சொல்கிறாரு. 1 Timothy 6:12 விஸ்வாசத்தை காத்துக்கொண்டேன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை கோர்ஸ்ன்றார். ஐ ஹவ் கெப்ட் த ஃபைத். ஸோ ஐ ஹவ் ஃபவுட் எ குட் ஃபைட்னு நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். ஸோ அந்த மாதிரி நம்ம போராடுறோமான்றது ரொம்ப முக்கியம். நல்ல போராட்டத்தை போராடணுமா, பேட்டில் ஃபீல்டில் நம்ம இருக்கிறோமா, இது வந்து இப்படிலாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி ஜென்ரலாக வந்து கொரோனா இருக்குது. கொரோனான்றது நம்ம ஃபைட் பண்ணிருக்கிறோம். அதை கூட இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அன்சீன் எனிமி தான். நம்ம சாத்தானும் ஒரு அன்சீன் எனிமி தான். அப்போ கொரோனாவில் வந்து நம்ம ரியலாக ஃபைட் பண்ணிட்டுருக்குறோமா இல்லை கேர்லெஸ்ஸாக இருக்கிறோமா? அஃப்கோர்ஸ் கேர்லெஸ்ஸாக இருந்தால் சத்ரு ஈஸியாக ஜெயிச்சுடுவோம். நம்ம ரியலாக ஃபைட் பண்ணிட்டுருக்குறோமா கொரோனாக்குன்றத நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒரு அட்வைஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ லிட்டலாக நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக பேட்டில் பண்ணுறோம், போராடணும். நம்ம போராடினா தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். பட் போராடாத இருந்தாக்கா நமக்கு ஜெயம் கிடைக்காது. அந்த லாங்கிங், அந்த டிசையர், அந்த வாஞ்செல்லாம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு கொரோனா கூட எடுத்துக்கினீங்கன்னா கூட இன்றைக்கி வந்து சில கொரோனாவை நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை பற்றி கண்டுக்காமல் விட்டுறோமா இல்லை ரியலாக நம்ம ஃபைட் பண்ணுறோமான்றது ஒரு விஷயம். ஃபைட் பண்ணும்போது ஆகையால் நல்ல போராட்டத்தை போராட்டின விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நித்திய நீதியின் கிரீடம் என்று எனக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பவுல் திமுத்திக்கு எழுதும்போது. ஸோ அந்த மாதிரி நம்ம நல்ல போராட்டத்தை போராடினோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியும். முதல்ல நம்ம அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதே பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது ஃபஸ்ட் தீமோத்தி ஃபஸ்ட் சாப்டரில் 18:19 கூட சொல்கிறாரு. பவுல் தீமோத்திக்கு என்ன சொல்கிறேன்னா 18:19 குமாரனாகிய தீமோத்தியுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி பாருங்க நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாக இரு. இப்போ நல்ல போராட்டத்தை போராடுறதுக்காக சில கட்டளைகளை ஒப்பிடுற. நீ விசுவாசத்தில் நல்ல மனசாட்சியிலையும் உடையவனாக இரு. அப்புறம் இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போது ஒரு ஃபைட்டு ஒருத்தர் பண்ணும்போது அந்த சோல்ஜருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு நல் மனசாட்சி இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். விசுவாசத்தில் அந்த விசுவாசம் வந்து கப்பர் சேகம் ஆகிடக்கூடாது, அந்த படுகு என்ன ஆகிடக்கூடாது, முழுகிடக்கூடாது அப்படின்றது. ஸோ ஆகையால் நம்ம முதல்ல ஒரு வாட் இஸ் தி சோல்ஜர் அப்படின்னாக்கா மீன் ஒரு சோல்ஜர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா முதல்ல வந்து அவர் வந்து அந்த பேட்டில் ஃபீல்டில் இன்வால்வ் ஆகணும். ஒரு சோல்ஜரோட வேலை என்னென்னா அந்த பேட்டில் ஃபீல்டில் இன்வால்வ் ஆகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுவார்னா தன்னை சிவில் ஒர்க்ஸ்லேருந்து தன்னை தனிமைப்படுத்திக்குவார். அவருக்கு அந்த கேப்டன் என்ன வேலை கொடுத்துருக்கிறதோ அந்த வேலையை மாத்திரம்தான் கவனிக்கணும், வேறு வேலைகளில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதுதான் இது தீமோத்தி 2 செகண்ட் சாப்டர் 3:4 கூட சொல்கிறது. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, தண்டியில் சேவகம் பண்ணுகிற எவனும், அதாவது ஒரு போரில் வார்ஃபீல்டில் யாராவது பேட்டில் ஃபீல்டில் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த
அலுவலகங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான்ன்றார். சிவில் ஒர்க்கில் வந்து சிக்கிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா, நோ மேன் தட் வாரத் என்டாங்கிள்ட் இம்செல்ஃப் வித் தி அஃபேர்ஸ் ஆஃப் திஸ் லைஃப். அப்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு வார் பண்ணுறோன்னா இந்த இந்த வாழ்க்கைக்கு நம்ம வந்து போய் சிக்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் வி மே ப்ளீஸ் ஹிம் ஹூ ஹேட் சூசன் ஹிம் டு பி எ சோல்ஜர். நம்ம ஏன்னா நம்மளை யார் தேர்ந்தெடுத்துருக்கா அவங்களை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம வந்து அன்னெசரியாக போய் இந்த உலக காரியங்களில் இன்வால்மெண்ட் ஆக மாட்டோம், நம்ம வந்து நம்மளை செப்பரேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னென்னா, இப்போ ஒரு ஷாப்பிங்கோ இல்லை கடைக்கோ போய் அப்படியே அகெயின் அண்ட் அகெயின் அதே போகும்போது, அதே உலக பிரகாரமாக வாழ்க்கை வாழும்போது நம்ம என்ன ஆகிறோம்னா அதில் சிக்கிக்கிறோம், நிறைய விஷயங்களில் சிக்கிக்கிறோம். நமக்குள்ளே நிறைய உலகம் இருக்குது, அதை நம்ம அதுலேருந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ சோல்ஜர் அதுதான் செய்கிறாரு, என்ன பண்ணுனா செப்பரேட் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ இன்றைக்கி அப்படியே நீங்கள் கொரோனாவை கூட எடுத்துக்கினீங்கனாக்கா, இந்த கொரோனாலேருந்து நம்மளை செப்பரேட் பண்ணிக்கணும். நம்மளை இந்த உலகத்தில் இருக்கிற அந்த அங்கே சில இடத்துங்களுக்கு போகக்கூடாது, சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா நம்ம நம்ம வந்து அதுலேருந்து வெளுகி இருக்கணும். வாலண்டரியாக டெலிபரேட்டாக நம்ம பிளைண்டு ஃபைத்துலலாம் போய் இன்வால்வ் ஆகி சிக்கிக்கின்னு நம்ம வந்து நம்மளை எழுந்து போகக்கூடாது. அப்புறம் நம்ம தேவனை கூட சொல்லக்கூடாது எந்த விஷயத்துக்கும். தேவன் நம்மளுக்கு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறார். அதே தான் ஸ்பிரிச்சுவல், நோ மேன் கேன் சர்வ் டூ மாஸ்டர்ஸ்ன்னு. ரெண்டு எஜமானுக்கு ஊழியர் செய்ய மாட்டார். ஒரு சிவிலுக்கும் அதே மாதிரி மிலிட்ரிலையும் அவர் ரெண்டும் அட் த சேம் டைம் ஒரு வார்ஃபேரில் இருக்கிறவர் அது செய்ய மாட்டார். அதே நீங்கள் இங்கிலீஷில் சொல்லும்போது அதே மேஜிக் 624ல், நோ ஒன் கேன் பி லாயல் டு டூ மாஸ்டர்ன்னார். லாயல்னால் உண்மையாக இருக்கிறது, ரெண்டு எஜமானுக்கும் உண்மையாக இருக்க முடியாது. அதனால் வச்சா இஸ் பவுண்ட் டு எயிட் ஒன் அண்ட் லவ் தி அதர். ஒருத்தரை பகைப்பார், இன்னொருத்தர் நேசிப்பான். ஆர் சப்போர்ட் ஒன் அண்ட் டிஸ்பைஸ் தி அதர். ஒருத்தருக்கு என்ன பண்ணுவார், சேவக சேவை, இன்னொருத்தரை டிஸ்பைஸ்னா வெறுக்குவார். ஸோ யூ கனாட் சர்வ் காட் அண்ட் தி பவர் ஆஃப் மணி அட் தி சேம் டைம். கடவுளையும் அல்லது பணத்துக்கு அந்த அதிகாரத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. ஒன்றில் ஒன்று கான்ஃப்ளிக்ட், இது போராடிட்டே இருக்கும்ன்றார். வகையில் ரெண்டு விஷயங்கள் நம்ம சோல்ஜர்த்தோட நார்மல் ப்ரின்சிபல்ஸ் என்னென்னா, ஒரு சோல்ஜர் வார்ஃபீல்டில் இன்வால்வ் ஆகணும். இன்னொன்று வந்து ஒரு சோல்ஜர் வந்து தன்னை வந்து உலகத்திலேருந்து வேர்பி வச்சுக்கணும். அப்போ தான் அவரோட டைமு இல்லைங்களா, அவரோட டேலண்ட்டு, அவருடைய பணம் எல்லாத்தையும் வந்து அவர் பாதுகாக்க முடியும். அது ஜாஸ்தி இன்வால்வ் பண்ண முடியாது. அகையில் நம்ம ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மையான ஒரு போர் சேவகராக இருந்தோம்னாக்கா, நம்ம மூணு விஷயம், மூணு ப்ரின்சிபல்ஸ் சொன்னோம். ஒன்று வந்து தன்னை இன்வால்வ் பண்ணிக்கணும், இன்னொன்று வந்து இந்த வாரில் போராடணும், இன்னொன்று வந்து உலக காரியங்கள்லேருந்து நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. மூன்றாவது என்னென்னா, யூ ஷுட் லீவ் பை கமாண்ட்மெண்ட். ஒரு சோல்ஜர் வந்து ஆல்வேஸ் யூ லீவ் பை இஸ் கேப்டன்ஸ் கமாண்ட்மெண்ட். அந்த கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வார் அவர். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு இன்வால்வ் இன் தி வார், செகண்ட் வந்து யூ ஹேவ் டு ஸ்ட்ரிக்ட்லி இன்வால்மெண்ட்ஸ், ஷுட் அவே ஃப்ரம் இன்வால்மெண்ட்ஸ், வேர்ல்ட் இன்வால்மெண்ட்ஸ்லேருந்து. அதை நம்ம அப்படி வேர்ல்ட் இன்வால்மெண்ட்ஸில் ஈடுபட்டோம்னா நம்ம டைமு, நம்ம டேலண்ட்டு, நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய மணி எல்லாமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மூன்றாவது வந்து யூ ஷுட் லீவ் இட் ஹேவ் டு லீவ் பை கமாண்ட்மெண்ட். கடவுளுடைய கட்டளைகள், அந்த கேப்டனுடைய கட்டளைகளை நம்ம வாழணும். இப்போது எக்ஸாம்பிள், இந்த கமெண்ட்மெண்ட்னு வரும்போது நம்ம வந்து நம்மளை தேவனை தெரியும்ன்றோம். எப்படி தெரியும்னா, அவளுடைய கட்டளைகளை கை கொள்றதுனால தான் நமக்கு தேவனை தெரியும்ன்றார். ஒன்னு ஒன்னில் ரெண்டாவது அதிகாரம் மூணுலேருந்து நாலு வசனங்களை வாசிக்கும்போது, ஒன் ஜான் செகண்ட் சாப்டர் 3-4. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால், சொல்கிற அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஸோ அவருடைய கட்டளைகளை கை கொள்றதுனால தான் நம்ம அவரை அறிந்திருக்கிறோம் என்றது நம்ம அறிவோன்றார். 1 John 2:3 ஃபோர்த் வேர்ஸ் சொல்கிறார், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் போயனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லைனர். பாருங்க, நம்ம அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளலைனாக்கா நம்ம என்ன இருக்கோம்னா பொய்யராக இருக்கோம், நம்மக்கிட்ட வந்து சத்தியம் இல்லைன்னு. ஸோ சத்தியன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சத்தியன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால் நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்கிறோன்னு அர்த்தம். நம்ம சத்தியத்தில் இல்லைன்னா, நம்ம சத்தியத்தில் இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு கட்டளைகளை நம்ம கை கொள்ளலைன்னா
நம்ம வந்து பொய்யரா இருப்போம்ன்றது தான் இந்த வசனம் சொல்லுது. ஆகையால் ஒரு சோல்ஜர் வந்து லீவ் பை கமேண்ட்மெண்ட்ஸ், ஒரு கமேண்ட்மெண்ட் என்னென்னா அவர் கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும். நீங்கள் எபிரேயர் 5:9 கூட பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நமக்கு வந்து இஸ் கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன், நம்மளோட ரட்சிப்பினுடைய அதிபதி. ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஜனங்களை பற்றி தான் சொல்கிறது. யாருக்கு அவர் அதிபதி, ரட்சிப்பின் அதிபதினா, தோஸ் ஹூ ஒபேயும். 5:9 சொல்கிறாரு, தாம் பூரணர் ஆன பின்பு, அது ஜீசஸ் பற்றி பேசுகிறார், தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர் யாவரும் தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிறவர் யாவரும், யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் நித்திய என்னங்க நித்திய ரட்சிப்பு அடைகிறதுக்கு இவர் வந்து காரணராயிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கும் போது நமக்கு அவர் மாதிரி சில ஷாக்கிங் ஆகிடுங்க. பொதுவாக வந்து கடல் மாதிரி பைபிள் இருக்கிறதுனால நிறைய எடுத்து நம்ம அதை அப்படியே வாரி எடுத்துக்கிறோம். ஒரு ஒரு விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கும் போது அதில் நிறைய விஷயங்கள் நமக்கே ஷாக்கிங் வர மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரட்சிப்பு பற்றி பேசும்போது முதல்ல அவர் யாருக்கு அந்த ரட்சிப்பு கொடுக்குறாருன்னா, அவர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு, கீழ்ப்படுகிறவர்களுக்கு ரட்சிப்பு அடைகிறதுக்கு இவர் காரணம் இருக்கிறார். ரெண்டாவது, தேவன் வந்து யாருக்கு அவருடைய ஆவியை கொடுப்பார், பரிசுத்த ஆவினா, அது கூட பார்த்திங்கன்னா அப்போஸ்தலரில் 5:32-33. நான் வந்து ஒரு சோல்ஜர் வந்து கமேண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அவருக்கு, அவங்க கேப்டன் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிவாங்க அப்படின்றதுக்கான வசனத்தை நான் கொடுத்துருக்குறேன். அப்படி அந்த டாபிக் எடுக்கும்போது இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் யாருக்கு ரட்சிப்புக்கு காரணராக இருக்கிறன்னா அவர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு. ரெண்டாவது, யாருக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியை கொடுக்குறாருனாக்கா அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. 5:32 இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சியாக இருக்குது. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருனா, பரிசுத்த ஆவியை வந்து யார் கொடுக்குறன்னா தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. இது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி மேத்யூ சப்ஜெக்ட் எடுத்துக்கணுமா இருந்துச்சு. அந்த மேத்யூ சப்ஜெக்டில் அந்த ஒரு பாயிண்ட்டெல்லாம் நான் பேசியிருப்பேன். ஏன்னா தீர்க்கதரிசிகளை பற்றி பேசும்போது நான் நாமத்தினால பேய்களை ஓட்டின, அடையாளங்களை அற்புதங்களை செய்த, பெரிய காரியங்கள்லாம் செய்தனா நீங்கள் யாருன்னு தெரியாதுன்ட்டார், அக்கிரம செய்கைக்காரர்கள் என்னார். அப்படின்னா தேவன் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தேவனுடைய ஆவியை கொடுப்பார், நாட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் தெம், எல்லாருக்குமே கிடையாது. ஆகையால் இந்த வசனம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக படிக்கிறோம். 33 வசனம் சொல்கிறார், அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். ஸோ மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள் நம்ம படிக்கிறோம். இங்கிலீஷில், when they heard that they were cut to the heart and took counsel to slay them. கட் டு தாட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். நம்ம சில விஷயங்கள் பரிசுத்தாவினால் நிரம்பி பேசும்போது அது இன்னொருத்தருடைய அந்த ஒரு ஷார்ப்பு கத்தி ஏஸ்டான பட்டயத்தை கொண்டு வந்தேன்றா அந்த மாதிரி அறுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மூர்க்கம் கோவம் வரும். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாருக்கும் தேவை. இதெல்லாம் ஷார்ப்பாக ஒருத்தர் பேச ஆரம்பித்தா தான் இன்றைக்கி கள்ள தீர்க்கதரிசிகளோ கள்ள சபைகளுக்கோ அது புரிய வரும், நிறைய ஊழியக்காரங்களுக்கு. ஈவன் கவர்மெண்ட்டுக்குள்ளே பாருங்கள், இன்றைக்கி அவங்கள இன்றைக்கி நிறைய கொரோனா பேஷண்ட்ஸு நிறைய பேர் சாகிறதுக்கு காரணமே இந்த நெக்லிஜென்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட்டோட நெக்லிஜென்ஸ், அசதி அல்லது இர்ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒருத்தர் வந்து இன்றைக்கி அதிகாரி அதை எடுத்து சொல்லும் போது தான் கவர்மெண்ட்டுக்கே நம்ம வி ஃபைல்ன்றது புரிய வருது. ஆகையால் அந்த தேவன் வந்து அந்த மாதிரி அவருடைய கட்டளைகள் அவர் கீழ்ப்படிகள் கொடுக்கும்போது அந்த வார்த்தைகள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆகையில் 1:2 கூட நம்ம மறுபடியும் வாசிக்கும் போது அந்த அவரை நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை கட்டளைகளை கை கொள்றதுனால தான் நம்ம அவர்களை அறிந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு 1:2:2-5
அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும்னர். ஃபிஃப்த் வர்ஸ்ல சொல்கிறது 1 John 2:5, அதாவது அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். அப்போ அவர் கட்டளைகளை கை கொள்றது என்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். நம்ம அவருக்குள்ளே நினைத்திருக்கிறோம், நாம் அவர் அறிந்திருக்கிறோம் அப்படின்னா பிகாஸ் வி கீப் இஸ் கமெண்ட்மெண்ட், நம்ம கட்டளைகளை கை கொள்கிறோன்றது அர்த்தம். கட்டளைகள் வந்து கை கொள்கிறோம் போது கட்டளைகளுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது கமெண்ட்மெண்ட்ஸ்க்குன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் ஃபெய்த்ஃபுல், சாம்ஸ் 119:86 இருக்குது. கமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல்லான விஷயன்றார். ஃபெய்த்ஃபுல்ன்ற போது சில ட்ரான்ஸில் ரிலையபிள், டிபெண்டபிள், ட்ரஸ்ட் வர்தி. நம்ம தாராளமாக அவர் கட்டளைகளை கை கொள்ளலாம், அதில் நம்ம அவர் சொல்கிற விஷயங்களில் டிபெண்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் அது ஃபெய்த்ஃபுல்லான விஷயம். அதே நேரத்தில் அவரோட கமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ரைச்சியஸ் அண்ட் வெரி ஃபெய்த்ஃபுல்னர், உண்மையும் என்னங்க நீதியுமாக இருக்குதுன்றார். 139:138 சாம்ஸில், அதாவது நமக்கு போதுமான ஒரு இன்ஸ்ட்ரக்டிவ் நமக்கு அவருடைய கட்டளைகளில் கிடைக்குது. நம்ம பூமியில் வாழ்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்டிவ், இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்ற அந்த கமெண்ட்மெண்ட்டு வார்த்தையில் இருக்குது. அண்ட் இட் இஸ் கமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் டிசைரபிள்ன்றார். 119:131 ஐ லாங்ட் ஃபார் தை கமெண்ட்மெண்ட்ஸ்ன்றார். இந்த கட்டளைகளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஆசைப்படுகிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அது வந்து ஒரு நம்ம லைஃப் வேணும் நமக்காக, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நமக்கு அங்கே கிடைக்கும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக நாலேஜ் இல்லை, நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்ட்ராங் டிசைர் இருக்கணும், அந்த லாங்கிங் இருக்கணும் கமாண்ட்மெண்ட் மேலே. அப்போ கண்டிப்பாக அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு தேவன் கொடுப்பார். ஸோ அகையால் நம்ம எங்கேயாவது வெளியே போனாலும் சரி, நம்ம எதாவது செய்கிறோன்னாலும் சரி, பைபிள் படிக்காமல் பைபிளோட ஆலோசனை இல்லாமல் நம்ம எதை செய்ய போகக்கூடாது. பைபிள் படிக்கணும், அதோடய ஆலோசனை நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 119:151 தவாட் நியர் ஓ லார்ட் அண்ட் ஆல் தை கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூத், உங்கள் கட்டளை வந்து உண்மையாக இருக்குதுன்னு. வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ட்ரூத்ன்றது, இம்பார்ட்டன்ட் விஷயம். அதான் ஜீவஸ் பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், கள்ளத்திற்க திசைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்னார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு என்னங்க ஆட்டுத்தொலை போத்தினா ஓநாய்கள் வருவாங்க, கள்ள விஷயங்களில் போதிப்பாங்க, ஜனங்களை டைவெர்ட் பண்ணுவாங்க, விசுவாசத்துலேருந்து அவங்கள திசை திருப்புவாங்க, நம்பிக்கை எழுந்துருவாங்க, தேவன அன்பு எழுந்துருவாங்க, கேரக்டர் டெவலப்மெண்ட் போயிடும், கிரைஸ்டோ போயிடும், கிரைஸ்ட சபையோ போயிடும், அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ அகையால் நம்ம வந்து கமாண்ட்மெண்ட்ஸை வந்து அது வந்து உண்மையன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் அ டிசைரபிள், அது வாஞ்சிக்கத்தக்கதான ஒரு விஷயம் கமாண்ட்மெண்ட்டு. அண்ட் இட்ஸ் அ ஃபெய்த்ஃபுல்னஸ்ஸு, நம்ம டிபெண்ட் ஆகலாம் அதில் கமாண்ட்மெண்ட்டில். அண்ட் இட்ஸ் ரைச்சியஸ்னஸ்ஸு, உண்மையான ஒரு நீதிக்குரிய விஷயங்கள் இது. அண்ட் இட் இஸ் நாட் கிரீவியஸ்ன்றது, தட் வி கீப் இஸ் கமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கிரீவியஸ். 119 சொல்கிறது 151 என்ன சொல்கிறேன்னா, இட் இஸ் நாட் கிரீவியஸ். கிரீவியஸ்னால் நம்மளை துக்கப்படுத்துகிற ஒரு விஷயம் கிடையாது. கட்டளைகள் நீங்கள் கைப்பட்டால் சந்தோஷமாக நம்ம கை கொள்ளலாம், அது துக்கப்படுற ஒரு விஷயம் கிடையாதுன்னாரு. இன்றைக்கி நம்மளை கமாண்ட்மெண்ட் துக்கப்படுத்தும் எப்போ படுத்தும் அப்படின்னாக்கா, நம்ம தவறான காரியங்கள் செய்யும்போது, தேவனுடைய வழிகளை பின்பற்றாமல் வேறு நம்ம சொந்த வழியில் போயிட்டுருக்கும்போது, அப்போ தேவனுடைய கட்டளைகள் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணும்போது, இதுதான் கரெக்டான வழி, இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது, அப்போ நமக்கு அந்த துக்கம் வரும். மற்றபடிக்கு நம்ம கட்டளைகளை கை கொள்ளும் போது நமக்கு துக்கம் வராது. நம்ம கட்டளைகளை கை கொள்ளாத போது, கட்டளைகள் இதுதான் சரின்னு நமக்கு உபதேசிக்கும் போது நமக்கு துக்கம் வரும். சம்டைம்ஸ் நம்ம சில தவறுகள் செய்யும்போது, நம்ம சில விஷயங்கள் கேட்கும்போது, சத்தியத்தை கேட்கும்போது, நம்ம தவறான வழியை கரெக்ட் பண்ணுறதுக்கு அது கட்டளைகள் நல்ல விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு அந்த நேரத்தில் துக்கம் வரும். மற்றபடி அது தேவனுடைய கமாண்ட்மெண்ட் இஸ் நாட் கிரீவியஸ்ன்னு பார்க்குறோம். அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் மேக்ஸ் அஸ் மோர் வைசர், இன்னும் நம்மளை ஞானிகளாக மாற்றும் கட்டளைகள். அண்டு முக்கியமான விஷயம் என்ன, அண்டு ஃபைனல் வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கமாண்ட்மெண்ட்டு தான், இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் ஓல்ட்
அதாவது கீப்பிங் கமாண்ட்மெண்ட்ஸ் இஸ் தி டியூட்டி ஆஃப் ஆல் மேன் கைண்ட். நீதிமொழி பிரசங்கியில் வந்து 12வது அதிகாரத்தில் காரியத்தின் கடைசி கன்க்ளூஷன் ஆஃப் எவ்ரி திங் இஸ் வாட் அப்படின்னாக்கா, தி எண்ட் ஆஃப் தி மேட்டர் ஹாஸ் பீன் ஹர்ட், ஃபியர் காட் அண்ட் கீப் ஹிஸ் கமெண்ட்மெண்ட்ஸ், ஃபார் திஸ் இஸ் தி ஹோல் டியூட்டி ஆஃப் மேன். வேறு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறார், லெட் அஸ் ஹியர் தி கன்க்ளூஷன் ஆஃப் தி ஹோல் மேட்டர், ஃபியர் காட் அண்ட் கீப் ஹிஸ் கமெண்ட்மெண்ட்ஸ், ஃபார் திஸ் இஸ் மேன்ஸ் ஹால். தமிழில் படிக்கும் காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவேனார். அப்போ தேவனுக்கு பயந்து அவர்களை கட்டளைகளை நம்ம கை கொள்ளணுன்றார். ஸோ அதனால் நம்ம ஒரு ஒரு சோல்ஜருடைய முக்கியமான ப்ரின்சிபல்ஸ் என்னன்னாக்கா, மூணு விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து வார்ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், போராடணும். நம்ம போராடினா தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து நம்மளே நம்ம வந்து சிவில் இன்ட்ரெஸ்டில் நம்மளை வேர் பிரிச்சுக்கணும். ஒரு போர் சேவகன் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, சிவில் இன்ட்ரெஸ்ட் உலக பிரகாரமான காரியங்கள்லேருந்து நம்மளது வேர் பிரிச்சுக்கணும். ஸ்பிரிச்சுவலாக ஸ்பிரிச்சுவல், வேர்ல்டியாக வேர்ல்டியாக இருக்கணும். ரெண்டு இடத்துல ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது, ரெண்டு காரியங்கள்லையும் ஈடுபட முடியாது. ஸோ ஆகையால் ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகிடும். ஆகையால் ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும், சிவில் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கம்மி பண்ணிவிடுவாங்க சோல்ஜர்ஸ். மூன்றாவது வந்து ஒன்று லீவ்ஸ் பை கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளைகளை படி அவங்க வாழ்வாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, 5 மணிக்கு யாரில் ஏந்திக்கணும்னா 5 மணிக்கு ஏஞ்சிடுவாங்க. 6 மணிக்கு மார்ச் ஃபாஸ்ட்னா 6 மணிக்கு மார்ச்சிங் ஃபாஸ்ட் நடந்துட்டுக்குவாங்க. ஸோ எல்லாமே அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி நம்ம கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் கமாண்ட்மெண்ட்ஸ் இஸ் நாட் கிரீவியஸ், அது வந்து நம்மளுக்கு துக்கப்படுத்துகிற விஷயம் கிடையாது. நாம் தப்பு பண்ணிகிட்ருக்கும் போது அது நல்லது நம்மளுக்கு எடுத்து சொல்லும் போது அதை நம்ம துக்கப்படுவோம், அவ்வளோதான். ஆனால் கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து துக்கப்படுத்தாது. இது வந்து நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாங்க. தேவன் சித்தம் தான். இப்போ இந்த லாக்டவுனுக்காக இது மேபி வெட்னஸ்டேஸில் நெக்ஸ்ட் வீக்லேருந்து இதை கண்டினியூ பண்ணலாம். சோல்ஜர்ஸ் பற்றியான இன்னும் சில இன்ஃபர்மேஷனு. இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே உட்காந்து சும்மா கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் சப்ஜெக்ட் மாதிரி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்து சோல்ஜர்ஸ் பற்றியான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு விஷயம் என்னென்னாக்கா, நம்ம மேத்யூ வந்து ஆஸ் யூஷுவலாக கண்டினியூ பண்ணலாம். பட் மேத்யூ இன்னைக்கு போக வேண்டியது நான் நாளைக்கு போட்டுருங்க. அண்ட் ஜோஷுவா ஆஸ் யூஷுவலாக ஃப்ரைடேஸ் நம்ம போட்டுடலாம். பட் வி ஆர் லீவிங் இந்த லாஸ்ட் டேஸ், நம்ம கடைசி நாட்களில் வாழ்கிறோம். கொடிய காலம் வரும் அப்படின்னு சொன்னார் பவுல், பெர்லியஸ்ட் டைம் ஷெல் கம்னார். அண்ட் திஸ் இஸ் த பெர்லியஸ்ட் டைம், இதுதான் வந்து ஒரு பெரிய கொடிய காலமாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆகையால் நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு நமக்கு மேத்யூ டாக்டரினெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணிட்டுருக்கிறோம். ஜோஷுவாவோ நம்ம ஒரு புக்ஸாக ஸ்டடி பண்ணிட்டு வரோம். இன் பிட்வீனில் நமக்கு தேவையான இந்த மாதிரியான மெசேஜஸ் தேவன் சித்தம் தான் நம்ம பார்க்கலாங்க. ஸோ தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.